எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து சீம்பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீம்பால் வந்து மாடு கன்று போட்டதும் கிடைக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் மில்க். அது சீம்பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து இப்போ அரை லிட்டரு பால் அப்படின்னா அரை கிலோ சுகர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து ஏலக்காவும் சுக்கும் இது ரெண்டும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் ஃபுல்லாக. அதனால் நல்லா கலக்கி விட்டு அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் பத்துமான்னு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஒரு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். இட்லி பாத்திரம் வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி அடியில் பிளேட் வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த சீம்பால் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம இட்லி குண்டான வந்து மூடி வச்சு நம்ம ஆவியில் வேக வைக்கலாம். ஏன்னா நம்ம பிளேட் வைக்காம விட்டோம்னா அந்த ஆவி தண்ணி எல்லாம் திரும்ப அந்த பாலில் தான் விழும். அதனால நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ஹாஃப் அன் ஹவர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் எடுத்து பாருங்க. அது பிளேட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபோ இல்லை ஒரு குச்சோ வச்சு நடுவில் டூத் பிக்கோ ஸ்டிக்கோ ஏதோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாம வரணும். ஒட்டாம வந்துருச்சுன்னா நம்மளோட சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கெட்டியா இருக்கும். நீங்க அப்படியே வெறும் சீம்பால் மட்டும் ஃபர்ஸ்ட் மில்க் மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும். நான் வந்து வெறும் பால் மட்டும் தான் வச்சு பண்றேன். ஏன்னா கெட்டியா இருந்தாதான் பிடிக்கும். இப்ப அதை எடுத்துட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம பீஸ் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹார்டாக எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சீம்பால் கூட வந்து ஒரு முக்கால் பங்கு சீம்பால் எடுத்துட்டிங்கன்னா கால் பங்கு வந்து பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாதிக்கு பாதி நீங்கள் சீம்பால் பாதி பாதி பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி லைக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. இப்போ இது வந்து வெறும் சீம்பால் மட்டுமே. அதனால் நல்லா ஹார்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து வெறும் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து பீஸ் போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து டவுன் சைடு இருக்கவங்களுக்கு சீம்பால் வந்து கிடைக்காது. ஏன்னா இப்போ வீட்டில் கிராம சைடுனா நமக்கு வந்து மாடு இருக்குது பால் கிடைக்கும். அப்படி இருக்கவங்க பால் வந்து வெளியில் வாங்குறாங்க. பேக்கெட் பால் வாங்குறவங்களுக்கு இது வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பால் சப்போஸ் பக்கத்தில் ஏதாவது பால் பண்ண இருக்கு இல்லை பால் போடுறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கொடுப்பாங்க. சீம்பால் வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்க எப்போ அவங்க மாடு கண்ணு போடுதோ அந்த டைமில் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அப்போ வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக பீஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க. நடுவுலேருந்து எடுக்க முடியாது. அடியில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு கார்னர் இருக்க ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வரிசையாக நம்ம எல்லா பீஸும் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமோ நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காவும் சுக்கும் கண்டிப்பாக போடுங்க. அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.